ஹலோ விபோஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்னன்னா, தொடர்ந்து பல இறப்பு செய்திகள் தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க வெளியாகி மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த சினிமா திரையுலகத்துல இந்த கொரோனாவோட தாக்கமானது ரொம்ப பெரிய பாதிப்புகளை கடந்த 2 வருடங்களாகவே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரை பிரபலங்கள் எதிர்பாராத விதமா உயிரிழந்து போயிருக்காங்க. இந்திய சினிமா திரையுலகத்தோட முக்கியமான ஜாம்பவான்கள் நடிகர் நடிகைகள் நிறைய பேர் எதிர்பாராத விதமா உயிரிழந்து போய் ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலையும் தொடர்ந்து சோகத்தை ஏற்படுத்திட்டு வராங்க. அந்த வரிசையில் பார்த்தோன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கூட மாரடைப்பால பிரபலமான இளம் நடிகர் ஒருவர் உயிரிழந்து போனார். இப்படி பல மரணங்கள் இயற்கையாகவும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இப்போ பிரபலமான சின்னத்திரை நடிகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவர் சமீபத்தில் தான் எகிப்துக்கு சுற்றுலா போயிருக்காரு. சுற்றுலா போன இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவமானது நடந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நடிகர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வர மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா, இந்த சின்னத்திரையோட ஆதிக்கமானது இந்தியா முழுக்க ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சிகள்லேயும் நிறைய நிகழ்ச்சிகள் நாடகங்கள் எல்லாமே ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாகவும் பரவிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து மக்களும் இந்த சீரியல்களுக்கான ஆதரவுகளையும் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரியாலிட்டி ஷோக்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதில் கலந்துக்கிற ஒவ்வொரு பேருமே பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமும் அடைஞ்சிட்டு வராங்க. அந்த வரிசையில் பார்த்தோன்னா, பாலிவுட்டில் பிரபலமான ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்ட முக்கியமான சின்னத்திரை நடிகர் ஒருவர் இப்போ திடீர்னு உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. எகிப்துக்கு சுற்றுலா போன பிரபலமான சின்னத்திரை நடிகர் ஜக்னூர் அனேஜா அவர்கள் தான் இப்போது உயிரிழந்து போயிருக்காரு. சமீப காலமாகவே இவர் குறிப்பிட்ட ரியாலிட்டி ஷோக்களில் கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமும் அடைஞ்சார். நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் நிறைய டிவி தொடர்கள்லையும் நடிச்சிருக்காரு. ஒரு சிறந்த நடிகராகவும் வளம் வந்துக்கிட்டு இருந்தார் ஜக்னூர் அனேஜா அவர்கள். சமீபத்தில் தான் டிவி நடிகர் நடிகைகள் நிறைய பேர் இணைந்து எகிப்துக்கு ஒரு சுற்றுலா பயணம் போயிருக்காங்க. அந்த சுற்றுலாவுக்கு போயிருக்கும் போது தான் எதிர்பாராத விதமாக அங்கே மாரடைப்பால் உயிரிழந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயமானது சின்னத்திரை முழுக்க ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய இறப்பு குறித்து இவருடைய நண்பரும் சின்னத்திரை பிரபலமுமான ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் தான் இவரை பற்றின நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் ரொம்பவே திறமையானவர். அது மட்டும் இல்லாமல் இந்த டூர் முடிஞ்சு வந்த உடனே இவர் ஹிந்தியில் சினிமாவில் அறிமுகமாகிறதா இருந்தார். அதனால் எனக்கு ரொம்பவே இது வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு சில தகவல்களை பகிர்ந்துட்டு இருந்தார். சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா, பாலிவுட்டில் 2 மரணங்கள் மாரடைப்பால் நடந்துச்சு. இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வராத பாலிவுட் சினிமாவில் இப்போ மீண்டும் முக்கிய பிரபலம் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு. சமீபத்தில் தான் சின்னத்திரை பிரபலம், அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருந்த பிரபலமான நடிகர் சித்தார் சுக்லா அவர்களும் மாரடைப்பால் உயிரிழந்து போனார். அவருக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா, பிரபலமான நடிகையான மந்த்ரா பேடி அவருடைய கணவரான ராஜ் கௌசல் அவர்களும் மாரடைப்பால் உயிரிழந்து போனார். தொடர்ந்து இப்படி பல சம்பவங்கள் மாரடைப்பால் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இப்போ மீண்டும் முக்கியமான இளம் நடிகர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் பாலிவுட் வட்டாரத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஸோ வியூவர்ஸ், இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.